வணக்கம். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது ஸ்டாலினோட திட்டம் என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுது. என்ன அந்த திட்டம், வாங்க பார்க்கலாம். முதல் திட்டம், பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு தனி கோஷ்டியாக மாறினார். அவருக்கு பின்னாடி 11 எம்எல்ஏக்களும் 12 எம்பிக்களும் வந்தாங்க. பன்னீரை இயக்கிறது பிஜேபி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கூட்டணியில் திமுகவும் இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. ரெண்டாவது திட்டம், இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 1982க்கு நம்ம போகணும். எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அதிமுக உடஞ்சி ஜே அணி ஜா அணி அப்படின்னு ரெண்டு அணி உருவாச்சு. ஜனவரி 28, 1988 ஜானகியோட அரசு நம்பிக்கை தீர்மானத்தின் வாக்கெடுப்பை சந்தித்தாங்க. ஜானகி அதில் வெற்றி பெற்றார். இருந்தாலும் சட்டசபையில் வரலாறு காணாத வன்முறை நடந்தது. காட்டுமிராண்டித்தனமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக்கிட்டாங்க. சபாநாயகர் பிஹெச் பாண்டியனோட மண்டை உடஞ்சி போச்சு. சட்டசபைக்குள்ள காவல்துறை வரக்கூடாது, ஆனால் சபை காவலர்களால் அங்கே நடந்த வன்முறையை கட்டுப்படுத்த முடியல. அதனால் காவல்துறையினர் உள்ளே வந்து லத்தியால் அடித்து எல்லாரையும் கலைச்சி விட்டாங்க. ஜானகி நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிச்சிருந்தாலும் சட்டசபையில் நடந்த வன்முறையை காரணமாக சொல்லி மத்திய அரசு ஜானகியோட அரசை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்துகிறாங்க. ஒரு வருஷம் ஜனாதிபதி ஆட்சி நடக்குது. அதன் பிறகு ஜனவரி 1989 தேர்தல் நடந்தது. அதிமுக உடஞ்ச காரணத்தினால ஜே அணியும் ஜா அணியும் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தாங்க. இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கிட்டாங்க. அதிமுக ஜா அணிக்கு இரட்டை புறா சின்னமும் அதிமுக ஜே அணிக்கு சேவல் சின்னத்தையும் தேர்தல் கமிஷன் கொடுத்தாங்க. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுனால அதிமுகவோட வாக்குகள் செதஞ்சுது. அதன் மூலம் ஆதாயம் அடைஞ்சது திமுக தான். மொத்தம் இருந்த 232 தொகுதிகளில் திமுக 150 இடங்களை கைப்பற்றினாங்க. ஜே அணி 27 இடங்களையும் ஜா அணி 2 இடங்களையும் கைப்பற்றியிருந்தாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, அதிமுக உடஞ்சுது, சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வன்முறை நடந்தது, அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆட்சி அமைஞ்சுது, அதுக்கப்புறம் தேர்தல் நடந்தது, தேர்தலில் அதிமுக 2 பிரிவுகளாக போட்டி போட்டாங்க, திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க. இதையே தான் திமுக இப்போவும் செய்ய துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 1988 நடந்த வன்முறை மாதிரி திமுக இப்போவும் வன்முறை செய்வாங்க அப்படின்றத உளவுத்துறை மூலமாக அதிமுக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் திமுககாரங்க சபாநாயகரை முற்றுகையிட்டு வன்முறை செஞ்ச போதும் கூட ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட தங்கள் இடத்திலிருந்து எழுந்திருக்கவும் இல்லை, வாயை திறக்கவும் இல்லை. பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் வன்முறையும் செய்வாங்க, தேவைப்பட்ட புத்தரை மாதிரி அமைதியாகவும் இருப்பாங்க அப்படின்றத நாம் அன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. பன்னீர் கோஷ்டிக்கும் எடப்பாடி கோஷ்டிக்கும் தானே பிரச்சனை. சட்டசபையில் சண்டை நடந்திருந்தா அவங்களுக்குள்ள தானே நடந்திருக்கணும். ஏன் திமுக சம்பந்தமே இல்லாமல் வன்முறையில் இறங்கினாங்க அப்படின்ற கேள்விக்கும் இதுதான் பதில். ரகசிய வாக்கெடுப்புக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த சபாநாயகர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். நிச்சயமாக கிடைக்காது அப்படின்ற ஒன்றை கேட்கணும், அதுக்கப்புறம் வன்முறையில் இறங்கணும், அதிமுக எம்எல்ஏக்களை தூண்டி விட்டு அவங்களையும் வன்முறையில் இறங்க வைக்கணும், சட்டசபையை கலவர பூமியாக ஆக்கணும், ஜனாதிபதி ஆட்சியை வர வைக்கணும், அதுக்கப்புறம் தேர்தல் வரணும் அப்படின்றது தான் ஸ்டாலினோட திட்டம். ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக அதிமுக எம்எல்ஏக்கள் அமைதியாக இருந்தாங்க. விரக்தி அடைஞ்ச திமுக சபாநாயகரை தாக்குனாங்க, அவரோட சட்டையை கிழிச்சாங்க, சபாநாயகர் முன்னாடி இருந்த மைக்கை உடைச்சாங்க, சபாநாயகர் மேடையில் இருந்த ஆவணங்களை கிழிச்சு எரிஞ்சாங்க, சபாநாயகர் முன்னாடி இருந்த டேபிளை தூக்கி போட்டு உடைச்சாங்க, சபாநாயகர் நாற்காலியில் திமுக எம்எல்ஏக்களே போய் உக்காந்தாங்க. இதனால் அவை காவலர்கள் மூலமாக திமுகக்காரங்க வெளியேற்றப்பட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சட்டையை தானே கிழிச்சிக்கிட்டது, ஒரு சினிமாக்காரனை மாதிரி சட்டையை கலட்டிட்டு பனியனோட வீரமாக நடந்து வந்தது, அதையெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாமே திமுகவோட திட்டமிட்ட நாடகம்தான். ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்தே இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. மக்கள் கவனமாக இருக்கணும். 2011 திமுக ஏன் படுதோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றத நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 2G ஊழல்,
குடும்ப ஆட்சி, மக்களோட நிலங்களை ஏமாற்றி பறித்தது, அழகிரியோட கட்ட பஞ்சாயத்து, அரசு நிர்வாகத்தில் ஊழல், சன் பிக்சர் செஞ்ச அட்டூழியம், இன்னும் பல காரணங்கள்னால தான் அன்னைக்கு திமுகவை மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. நமக்கு திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், மன்னார்குடி மாஃபியாவும் வேண்டாம், கோபாலபுரம் மாஃபியாவும் வேண்டாம். அதை என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. வரப்போகும் தேர்தலில் நம்மளோட இளைஞர்களுக்கு வாக்களிக்கலாம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.